மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு முறை புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக நம்மோடு இணைகின்றவர் எழுத்தாளர் முனைவர் த. கிறிஸ்டியன் கீலர் அவர்கள். நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களே. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய நாளில் நம்மோடு புத்தகம் பேசும் நிகழ்ச்சியில் இணைகின்ற முனைவர் த. கிறிஸ்டியன் கீலர் அவர்கள் திண்டுக்கல் தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றக்கூடியவர். மானுட மதிப்புகள், இயேசுவின் படிப்பினைகளில் மானுட மதிப்புகள் என்ற தலைப்பிலே ஆராய்ச்சி மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றவர்கள். தம்முடைய பள்ளியிலும் இன்னும் பிற பள்ளிகளுக்கும் சென்று மாணவர்களை வழிகாட்டக்கூடிய பணி, ஆற்றுப்படுத்தக்கூடிய பணியையும் ஆசிரிய பணியோடு இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கவிஞர் அவர்கள் ஏறக்குறைய 50 மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக திரு இருதய தூதன் என்ற இயேசு சபையா நடத்துகின்ற அந்த இதழில் அதிகமான கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். இன்னுமாக 100 கதைகளை எழுதியிருக்கிறார்கள். அவற்றை 2 புத்தகங்களாக கூட வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் சிறப்பாக மதுரை கத்தோலிக்க கிறிஸ்தவ கலை இலக்கிய கழகமானது கவிஞர் அவர்களுக்கு இலக்கிய சாதனையாளர் விருதினை வழங்கியிருக்கிறது. வாழ்த்துக்கள் சார். இந்த நாளில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய எழுத்தாளர் அவர்கள், அவருடைய பெயரே வித்தியாசமாக இருக்கிறது. த. கிறிஸ்டியன் கீலர் என்று இருக்கிறது. எழுத்தாளர் அவர்களே, இது கீலர்னு வாசிக்கணுமா அல்லது ஹீலர் அப்படின்னு சொல்லணுங்களா? உங்களுடைய பெயரை பற்றி நேயர்களுக்கு சொல்லுங்களேன். என் பெயர் கிறிஸ்டியன் கீலர். 1965 இந்திய பாகிஸ்தான் போரின் பொழுது இந்திய விமானி ஒருவர் கீலர், ஓகே, அவர் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து வெற்றிகரமாக வந்ததன் நினைவாக எனக்கு அந்த பெயரை வைத்தார்கள். ஸோ ஹீலர் இல்லை, கீலர். கீலர், கிறிஸ்டியன் கீலர். கிறிஸ்டியன் கீலர், வெரி குட். அன்பார்ந்த நேயர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த புத்தகம் உனக்குள் ஒரு சக்தி என்கிற மதிப்பீட்டு கல்வியை முன்வைக்கக்கூடிய புத்தகம். உனக்குள் ஒரு சக்தி. இந்த புத்தகமானது அருட்பணியாளர் சிபி வர்க்கீஸ் சேசுசபி அவர்கள் எழுதிய தி ஈகிள் இன் யூ என்கிற ஆங்கில புத்தகத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. திண்டுக்கலை சார்ந்த வெற்றி மொழி வெளியீட்டகம் 2020 இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தில் ஏறக்குறைய 20 தலைப்புகளிலே நம்முடைய எழுத்தாளர் அவர்கள் தம்முடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இந்த 20 தலைப்புகள் வெவ்வேறு தலைப்புகளில் இருந்தாலும் இதில் அடங்கியிருக்கிற அந்த மதிப்பீட்டு கல்வியை முன்வைக்கக்கூடிய தலைப்புகளாக நான் சொல்லப்போகிற ஒரு சில கருத்துக்களுக்குள் உள்ளடக்கலாம் என்று நினைக்கிறேன். திட்டமிட்ட வாழ்வு, மாணவருடைய தன்னம்பிக்கையை முன்வைக்கக்கூடிய செய்திகள், உழைப்பின் மகத்துவத்தை பற்றி சொல்லப்படுகிறது, ஒரு மாணவருக்குள் இருக்கிற நற்பண்புகளை சொல்லி அந்த நற்பண்புகளை எப்படி வெளிக்கொணர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இன்னுமாக முதிர்ந்த வயதில் பெற்றோர்களை எப்படி ஒரு மாணவன் மதிக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இருப்பதில் நிறைவு பெறக்கூடிய அந்த மனப்பான்மையை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். கடைசி 4 தலைப்புகளிலே மிகை அச்சம், அதாவது தேவையற்ற அச்சங்களை மாணவர்கள் போக்கி வாழ வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்கிறீர்கள். இவ்வாறு
20 தலைப்புகளிலே இந்த புத்தகத்திலே எழுத்தாளர் அவர்கள் தம்முடைய கருத்தை, தம்முடைய மதிப்பீட்டு கல்வி சம்பந்தமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அன்பார்ந்த நேயர்களே, இந்த புத்தகத்தினுடைய தனி சிறப்பாக நான் பார்ப்பது, ஒவ்வொரு தலைப்பிற்கு பின்னாலும் பயிற்சி வினாக்கள் என்று எழுத்தாளர் அவர்கள், கவிஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தலைப்பை பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தெளிவாக நடத்தி, அவருடைய அச்சங்களை எல்லாம் போக்கி, மாணவருடைய அச்சங்களை எல்லாம் போக்கி, அவர்களை அமைதியான நிலைக்கு கொண்டு வந்து அவர்களை சிந்திக்க செய்துவிட்டு ஒரு சில கேள்விகளை கொடுத்திருக்கிறீர்கள். இந்த கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்வதன் வழியாக அவர்கள் அந்த கருத்தை எவ்வாறு உள்வாங்கி இருக்கிறார்கள், எவ்வாறு அதை வாழப்போகிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் சொல்லியிருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. நன்றி. அன்பார்ந்த நேயர்களே, இப்பொழுது இந்த புத்தகத்திற்கு உள்ளாக நாம் செல்வோம். இந்த புத்தகத்தினுடைய 2வது தலைப்பை முதல் பகிர்வுக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். நமக்குள் ஒரு சக்தி என்ற தலைப்பிலே நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த தலைப்பில் எழுத்தாளர் அவர்களே, நீங்கள் மாணவர்களுக்கான மதிப்பீட்டு கல்வியாக முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களே. உனக்குள் ஒரு சக்தி என்பது இதனுடைய தலைப்பாக இருக்கிறது. நமக்குள் அநேக திறமைகளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவற்றை இனம் கண்டு அவற்றை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த கதையினுடைய நோக்கமாக இருக்கிறது. நிறைய வரங்கள், நிறைய கொடைகளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குள் இருக்கக்கூடிய, மறைந்து இருக்கக்கூடிய த ஹிடன் டேலண்ட் என்று சொல்வார்களே, அதை வெளிக்கொண்டு வர வேண்டும். அதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. இதில் இங்கே கழுகை பற்றி ஒரு சிறிய கதை சொல்றேன். அந்த கதையை சுருக்கமாக சொல்லுங்களேன். ஒரு பறவை பிரியர், பெட் அனிமல் வளர்ப்பதிலே ஆர்வமுடையவர், மலைப்பகுதிக்கு சென்று ஒரு கழுகு முட்டையை எடுத்து வருகிறார். அதை வீட்டிலே கோழி குஞ்சுகளோடு வைத்து அந்த கோழியை அடைகாக்க வைக்கிறார். அப்பொழுது கழுகு குஞ்சும் வருகிறது, கோழி குஞ்சுகளும் வருகின்றன. இந்த கழுகு குஞ்சானது கோழிகளோடு, கோழி குஞ்சுகளோடே வளர்ந்து கொண்டிருக்கிறது. தான் உயர பறக்க முடியும் என்ற ஒரு உணர்வு அந்த கழுகுக்கு இல்லாமல் இருக்கிறது. தன்னை ஒரு கோழி குஞ்சாகவே பாவித்து கொண்டு அவற்றோடு சுற்றி திரிகிறது. ஆனால் இந்த கழுகு பிரியர் அதற்கு பறக்க முடியும் என்ற உணர்வை ஊட்டுவதற்காக அதை உயரை எடுத்து பறக்க விடுகிறார். அப்பொழுதுதான் அந்த கழுகுக்கு தனக்கு சிறகு இருக்கிறது என்ற உணர்வு வருகிறது. அடுத்த நாள் மிக உயரமான இடத்திலே அந்த கழுகை பறக்க வைக்கிறார். அது தொடர்ந்து பறக்கிறது. பிறகு அது உயர உயர பறந்து செல்லுகிறது. இதைப்போல மீத்திறம் உடைய மாணவர்கள் தங்களை இனம் கண்டுகொண்டு தமக்குள் இருக்கக்கூடிய, மறைந்திருக்கக்கூடிய அந்த ஹிடன் டேலண்ட்ஸை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மைய கருத்தாக இருக்கிறது. மிகவும் நன்றாக சொன்னீர்கள். அதாவது ஒவ்வொரு மாணவனுக்குள்ளும் பல்வேறு சக்திகள் அடங்கி கிடக்கிறது, ஆற்றல் அடங்கி கிடக்கிறது. அதை அடையாளம் கண்டு அவன் பயன்படுத்துகிற பொழுது அவன் இன்னும் உயரலாம் என்கிற கருத்தை இதை சொல்லியிருக்கிறீர்கள். இன்னுமாக அந்த வாழ்வில் உயர்வதற்கு நீங்கள் 3 கருத்துக்களை முன்வைக்கிறீர்கள். ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடியது, கடின உழைப்பு, அதை அடைவதற்கான விடாமுயற்சி. இது 3 இருக்கிற பொழுது அந்த மாணவன் வாழ்வில் உயரலாம் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறீர்கள். இதே தலைப்பு பார்க்கிற பொழுது மைக்கேல் ஆஞ்சலோ, மாபெரும் சிற்பி, அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறீர்கள். பளிங்கு கல்லை காணுகின்ற போது இதற்குள் ஒரு தேவதை மறைந்திருக்கிறார் என்கிற செய்தியை அவர் அடிக்கடி சொல்வதாக சொல்லியிருக்கிறார். அதுபோல ஒவ்வொரு மாணவனுக்குள்ளும் பல்வேறு ஆற்றல்கள், சக்திகள் அடங்கி இருக்கிறது என்கிற கருத்தை சொல்லி அதை அடையாளம் கொண்டு அவன் முன்னேற வேண்டும் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். எழுத்தாளர் அவர்களே, 9வது தலைப்பில் வந்து நான் பிறகு செய்கிறேன் அப்படிங்கிற தலைப்பில் கருத்து சொல்கிறீங்க. பொதுவாகவே நம்ம ஒரு சோம்பேறித்தனம் நம்ம மனிதர்களுக்கு அறியாமலே இருக்கிறது. ஒரு வேலையை நாளைக்கு செஞ்சுக்குவோமே அப்படிங்கிற ஒரு தன்மை. நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் வாசித்தேன், அன்னை தெரசாவை பற்றிய புத்தகம். அந்த புத்தகத்தில் அன்னை தெரசா மிக தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு முறை ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தையை கூட்டிட்டு மத தெரசா பார்க்க போகிறாங்க. அந்த தாயும் குழந்தையும் ஒரு சில நாட்களாக உணவு உண்டாமல் இருக்கிறாங்க. அவளை பார்த்தோன்னே மத தெரசாவுக்கு ரொம்ப பரிதாபப்படுறாங்க. நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே ரூம்குள்ளே போய் பிஸ்கட் எடுத்துகிட்டு வர்றாங்க. பிஸ்கட் எடுத்துகிட்டு வரங்களாட்டி அந்த குழந்தை இறந்து போயிடுது. அந்த அளவுக்கு பசியோடு அந்த குழந்தை இருக்குது. அதனால் இந்த அன்னை தெரசா வந்து
நம்முடைய அருட் சகோதரிகளுக்கு எந்த வேலையும் நீங்க தள்ளி வைக்க கூடாது, நல்ல காரியங்களை உடனுக்குடன் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தலைப்புல நான் பிறகு செய்கிறேன் என்ற தலைப்பிலும் ஏறக்குறைய அதே கருத்து நீங்க சொல்றீங்க, அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா நீங்க சொல்லுங்களேன் நேயர்களுக்கு. எப்பொழுதுமே ஒரு வேலையை இன்றே செய்ய வேண்டும் என்றால் இன்றே செய்து விடுவது நல்லது. நல்லது. அதை தள்ளி போடுவது, காலம் தாழ்த்துவது என்பதுதான் சிக்கலை ஏற்படுத்துது. நான் இல்லை என்றால் பிறகு யார், இப்பொழுது இல்லை என்றால் பிறகு எப்பொழுது. இன்றே செய், நன்றே செய், டு அட் ஒன்ஸ் என்பதை போல நாம் சிறிது தாமதித்தாலும் கூட, ஒரு சோம்பேறித்தனத்தினால இரவு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலாம் நினைச்சாலே சில காலதாமதங்கள், காலதாமதம் ஊழலை உண்டாக்கும் என்று சொல்வார்கள். அதை போல இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே நாம் செய்து விடுவது நல்லது. அந்த கருத்தை அந்த பாடத்திலே வலியுறுத்தி இருக்கிறேன். டிலேடு ரெஸ்பான்ஸ், டினைடு ரெஸ்பான்ஸ் கூட சொல்வார்கள். டிலே இஸ் டேஞ்சரஸ் என்றும் சொல்வார்கள். வெரி குட். ஸோ அப்போ எதையும் தள்ளி போடாம அந்தந்த நேரத்தில் செய்து முடித்து நல்லது அப்படிங்கிற கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. இன்றைக்கு நடத்துகின்ற பாடத்தை இன்றைக்கே வீட்டில் சென்று மாணவர்கள் படித்தால் அது எளிதாக மனதில் பதியும். நாளைக்கு செய்து கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னால் அது பாட சுமைகள் அதிகமாகிவிடும். பிறகு ஒட்டுமொத்தமாக அவர்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆக அன்றன்றைக்குரிய பாடத்தை அன்றன்றைக்கே படித்தால் ஆண்டு இறுதியிலே அவர்களுக்கு எளிதாக இருக்கும். ஆக காலம் தாழ்த்துவது கூடாது என்ற கருத்தை அங்கே நான் வலியுறுத்துகிறேன். எழுத்தாளர் அவர்களே 13வது தலைப்பில் சுதந்திரமாக போக விடு என்கிற ஒரு தலைப்பில் நீங்கள் ஒரு அழகான கருத்தை சொல்கிறீங்க. அதாவது ஆப்பிரிக்க நாட்டில் நடக்கக்கூடிய உண்மை நிகழ்வை அதை நேயர்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களே. ஆப்பிரிக்க வனப்பகுதியிலே தண்ணீர் இல்லாத காலங்களில் தண்ணீர் இருக்குன்ற இடத்தை கண்டுபிடிக்க ஒரு உத்தியை பயன்படுத்துகிறார்கள். மக்கள் பயன்படுத்துகிறாங்க, மக்கள் அங்கு வாழ்கின்ற மக்கள் பயன்படுத்துகிறார்கள். ஒரு மரத்திலே குரங்கினுடைய கை நுழையும் அளவிற்கு ஒரு பொந்து வெட்டி விடுகிறார்கள். உவர்ப்பு நிறைந்த தானியங்களை சிந்தி விடுகிறார்கள். குரங்கானது அந்த தானியங்களை சாப்பிட்டு விட்டு அந்த பொந்துக்குள் கையை விட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கடலை போன்ற உவர்ப்பு நிறைந்த தானியத்தை எடுக்கும் பொழுது எடுக்க முடிவதில்லை. கையை வெளியே எடுக்க முடியாத அளவிற்கு அதனுடைய முஷ்டி அங்கே பெரிதாக இருக்கிறது, மாட்டிக்கொள்ளுகிறது. வேடர்கள் விரைவாக வந்து அந்த குரங்கை பிடித்துக் கொள்கிறார்கள். பிறகு இந்த குரங்கானது அந்த உவர்ப்பு சுவையை நீக்குவதற்காக வனப்பகுதியிலே தண்ணீர் இருக்கும் இடம் தேடி அது போகுகின்ற பொழுது அதனுடைய கழுத்திலே கயிறை கட்டி அந்த வேடவர்களும் பின்னே சென்று அந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்து விடுகிறார்கள். ஓகே. ஆக இந்த தண்ணீர் பற்றாக்குறை இருக்கின்ற நேரத்திலே அவர்கள் சில கொடிகளை வெட்டி கூட அந்த கொடிகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சு குடிப்பது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்கிறது. சரிங்க சார். இந்த குரங்கானது அந்த தானியத்தை விட மறுக்கிறது எதை குறிக்கிறது என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிற்றின்பங்கள் இது போன்ற பிரச்சனைகளே மாட்டிக்கொள்கிறார்கள். உலக இன்பங்களிலே அவர்கள் ஆர்வம் கொண்டு அதிலே மாட்டிக்கொள்கிறார்கள். அதை விட்டால் எளிமையாக அதிலிருந்து விடுபட முடியும் என்ற ஒரு உளவியல் கருத்தை அந்த கதை வலியுறுத்துகிறது. அருமையான கருத்து எழுத்தாளர் அவர்களே. அடுத்ததாக நேயர்களே, 14வது தலைப்பில் முதியோர் பாதுகாப்பு என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய எழுத்தாளர்கள் மிக அருமையான ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறார்கள். அதாவது குழந்தைகள் தம்முடைய வயதான பெற்றோர்களை எப்படி கவனிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அருமையான ஒரு மதிப்பீட்டு கேள்வியை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த கருத்தை நேயர்களுக்கு சொல்லுங்களேன். நான் என்னுடைய பெற்றோர்களை எந்த அளவிற்கு பாதுகாக்கிறேன், கவனிக்கிறேன் என்பதை என்னுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வெரி குட். நான் அவர்களுக்கு சொல்ல தேவையில்லை. நான் அவர்களை பராமரிப்பதை அவர்கள் பார்க்கின்ற பொழுது என்னுடைய முதிர் வயதிலே அவர்கள் என்னை பாதுகாப்பது, பராமரிப்பது அவர்களுக்கு இயற்கையாகவே தோன்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது நீங்க எப்படி உங்களுடைய பெற்றோரை கவனித்தீர்களோ அதே போல உங்களுடைய பிள்ளைகள் உங்களை கவனிக்கும். ஒருவர் தன்னுடைய வயதான தாயை வெளியிலே ஒரு கைத்துக்கட்டில போட்டு அங்க படுக்க வைக்கிறார், தனியாக ஒரு ஈய கோலையை கொடுக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய மகனும் எதிர்காலத்திலே அதை பார்த்து கொண்டு எனக்கும் ஒரு ஈய கோலையை அவன் தயார் செய்து விடுவான். ஆக நாம் நம்முடைய நடத்தையின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பெரியோர்களை, முதியோர்களை நாம் மதிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து. 17வது தலைப்பிலிருந்து 20வது தலைப்பு வரையில் 4 தலைப்புகளிலும் நம்முடைய எழுத்தாளர் அவர்கள்
மிகை அச்சம் என்கிற மையப்பொருளிலே அந்த நான்கு தலைப்புகளும் பேசுகிற, அதாவது நாம் நமக்கு இருக்கக்கூடிய தேவையற்ற அச்சம். உதாரணத்திற்கு பள்ளியை பார்த்த உடனே நிறைய பேருக்கு அச்சம் இருக்கும், கரப்பான் பூச்சியை பார்த்தாவே நிறைய பேருக்கு அச்சம் இருக்கும். இது போன்ற அச்சங்களை நாம் எப்படி போக்க வேண்டும்? நம்முடைய எழுத்தாளர் அவர்கள் கூட தன்னுடைய வாழ்வு அனுபவத்திலிருந்து கூட ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த மிகை அச்சம் பற்றியும் அதை எப்படி போக்குவது என்பதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சிலருக்கு தண்ணீரை பார்த்து பயம் இருக்கும். ஆழமான தண்ணீர்ல எப்பயாவது அவங்க வலிக்கு விழுந்திருந்தா அந்த பயம் இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளை அளவு குறைவான ஒரு ஸ்விம்மிங் பூல், நீச்சல் குளத்துல அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு கொஞ்சம் முறையாக அந்த உதவிய அவர்களுக்கு அந்த நீச்சலை பழக்கி கொடுக்கலாம். ஓகே. அப்பொழுது அந்த ஆழமான தண்ணீரை கண்டு பயம் அவர்களுக்கு படிப்படியாக மாறும். இந்த உபகரணங்களை வைத்து ஆழம் குறைந்த பகுதியிலே அந்த குழந்தைகளுக்கு நீச்சலை பழக்கி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த தண்ணீரை கண்ட ஒரு பயம் என்பது மாறிவிடும். சிலருக்கு டெட் பாடி, இறந்தவர்களுடைய உடலை பார்க்கின்ற பொழுதெல்லாம் பயப்படுவார்கள், கல்லறையை பார்த்து பயப்படுவார்கள். கரெக்ட். இறந்த உயிர் ஒரு ஜட பொருள் போலதான், ஒரு மரக்கட்டையை போல்தான். அதை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உயிரோடுங்களை பார்த்தா பயப்படணுங்க. உயிரோடு இருக்கின்ற மனிதனிடத்தில் தான் மற்ற எல்லா தீய குணங்களும் இருக்கும். ஆகவே இறந்த உடல் என்பது ஒரு மரக்கட்டையை போன்றது தான் என்ற அந்த உணர்வை அவர்களுக்கு நாம், சின்ன குழந்தைகளுக்கு நாம் சொல்லி அந்த பயத்திலிருந்து நீக்கலாம். ஒரு சிலருக்கு இருட்ட பார்த்தாவே பயமா இருக்கும். அப்பொழுது நாம் பகல் நேரத்திலே அறைகளை சார்த்தி மின் விளக்கை அணைத்து அப்படியாக படிப்படியாக அந்த இருள் என்பது வேறு ஒன்றும் இல்லை. இப்பொழுது சூரியன் இல்லை, இருளாக இருக்கிறது. சூரியன் இருந்தால் வெளிச்சமாக இருக்கும் என்று பகல் பொழுதிலே கண்களை மூடச் செய்து இருளாக இருப்பதை அந்த குழந்தைக்கு உணரச் செய்து அந்த இருள் பற்றிய, இருட்டை பற்றிய பயத்தை நாம் அந்த குழந்தைகளிடத்திலிருந்து நீக்க முடியும். இந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் சிறு வயதிலிருந்தே நீக்கப்பட்டால் இந்த மாணவர்கள் நல்ல மன வளர்ச்சியோடு திகழ்வார்கள். நான் சொன்னது போல ஒரு சிலர் பள்ளியை பார்த்தாவே பயங்கர பயமா இருக்கும், கரப்பான் பூச்சியை பார்த்தாலும் பயமா இருக்கும், பூனையை தூக்குவதற்கு பயப்படுவாங்க, பாம்பை கண்டால் சிலருக்கு மிகுந்த பயமா இருக்கும். சத்தத்தை கேட்டு ஓடி ஒளியக்கூடியதுதான் பாம்பு, பள்ளத்தை கண்டு பதுங்கக்கூடியதுதான் பாம்பு. நம்முடைய அரவம் கேட்டாலே அந்த பாம்பு ஓடி ஒளிந்து கொள்ளும். பிறகு நாம் எதற்கு பாம்பை கண்டு பயப்பட வேண்டும்? எந்த பாம்பும் நம்மை தேடி துரத்தி வந்து கொத்துவதில்லை. சரி. ஆக இந்த பாம்பை பற்றிய பயம் நமக்கு இருக்கக்கூடாது. அநேக பாம்புகள் விஷமற்றவை. மலைப்பாம்பு உருவத்தில் பெரிதாக இருக்குமே தவிர அதற்கு விஷம் என்பது கிடையாது. மிக சிறிய பாம்புகளுக்கு கூட விஷம் இருக்கிறது. அளவில் பெரிதான அனகோண்டா போன்ற பாம்புகளுக்கு விஷம் இல்லை. ஆகவே இந்த உணர்வை சிறுவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தால் இந்த பாம்பை பற்றிய பயம் அவர்களுக்கு நீங்கும். ஸோ பல்வேறு பயிற்சிகள் இது மாதிரி தான் அவங்களுக்கு சொல்லி மாத்திரம்னு சொல்றீங்க. ஆமாம். தேர்வை கண்டு பயப்படுவது. ஆண்டுதோறும் படித்த பாடங்களைத்தான் நாம் தேர்வாக எழுதப் போகிறோம். காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு, பல தேர்வுகளை நாம் படித்து எழுதியிருக்கிறோம். அதே போன்றுதான் இந்த தேர்வும், பெயர்தான் மாற்றம் பெறுகிறது என்ற உணர்வை அவர்களுக்கு கொடுத்து அந்த எக்ஸாமினேஷன் ஃபீவர், எக்ஸாமினேஷன் ஃபியர், அதை அவர்களிடத்திலிருந்து நாம். எழுத்தாளர் அவர்கள் அந்த பள்ளி கரப்பான் பூச்சி இதை எப்படி பயிற்சி வழியாக வந்து சொல்லி மாணவருடைய அச்சத்தை போக்கலாம்னு நினைக்கிறீங்க? பிளாஸ்டிக் பள்ளி இருக்கிறது, அதை வாங்கி நாம் கையில வைத்து முதல்ல அது ஒரு பொம்மை தான், அதை நீங்கள் தொடுங்கள் என்று நாம் அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்து அந்த பள்ளி கடிக்காது, பள்ளி வந்து விஷமற்றவை என்பதை அவர்களுக்கு உணர்த்தி அந்த பிளாஸ்டிக் பள்ளியை தொடச் சொல்லி நாம் அவர்களுக்கு அந்த சிறிய சிறிய பயங்களை நாம் நீக்க முடியும். அப்படியே செய்யலாம். உயிரோடு உள்ள பள்ளியை கூட வச்சு அந்த வகுப்பறையில் ஒரு சிலருக்கு பயம் இல்லாமல் இருக்கும், அவர்களை தொடச் சொல்லி சொன்னால் அதை பார்த்து அந்த பயம் நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. தேவையற்ற பயம் நமக்கு பெரியவர்களிடத்தில் கூட இருக்கிறது, இருக்கிறது, கற்றவர்களிடத்தில் கூட மேடை அச்சம் இருக்கிறது. ஆகவே இது போன்ற சின்ன சின்ன பயிற்சிகள் மூலமாக அந்த உளவியல் சார்ந்த பயங்கள் நீக்கிக் கொள்ளலாம். தேவையற்ற மீது அச்சம் தேவையில்லை. வேகம், சிலருக்கு வேகம் என்பது பயத்தை தரும். நாம் பாதுகாப்பாக நடந்தால் அந்த வேகத்தை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. நாம் பாதுகாப்பு எல்லையில் தான் இருக்கிறோம், நடைமேடையில் தான் நடக்கிறோம்.
அதனால் நமக்கு பாதிப்பு வராது என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். புரிந்தால் அந்த பயம் நீங்கிவிடும். புரிந்து அந்த அச்சத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு சில பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அது சிறு வயதிலிருந்தே மாணவ பருவத்திலிருந்தே இந்த பயங்களை நீக்க பழகினாலே நாம் விடுதலையோடு இருக்க முடியும். இந்த கருத்தை தான் இந்த மிகை அச்சம் என்ற மிகை அச்சத்தை வந்து அந்த லாஸ்ட் 4 சாப்டர்ல நீங்க அதை சொல்றேன். மிக அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. நன்றி தலைவர்களே. நன்றி ஃபாதர். அன்பார்ந்த நேயர்களே, மிக அருமையாக தாம் மொழிபெயர்த்த உனக்குள் ஒரு சக்தி என்ற புத்தகத்தை நம்முடைய எழுத்தாளர் அவர்கள் நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல 20 தலைப்புகளிலே இந்த மதிப்பீட்டு கல்வியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்துக்களை குறிப்பாக மாணவ மாணவிகளை மையப்படுத்தி எழுதப்பட்ட இந்த நூலை பள்ளிகளிலே மதிப்பீட்டு கல்விக்காக பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை மாணவர்கள் மட்டுமல்ல, நாம் எல்லோருமே வாசிக்கலாம், நம்முடைய உரைகளில் பயன்படுத்தலாம். பயன்படுத்துகிற பொழுது உண்மையிலேயே கேட்கக்கூடிய அந்த மக்களை சிந்திக்க தூண்டக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நூலை, உனக்குள் ஒரு சக்தி என்ற நூலை நீங்களும் வாங்கி பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நூல் சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள், தெளிவுகள் தேவைப்பட்டது என்றால் எழுத்தாளருடைய தொலைபேசியினருக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய சந்தேகங்களை, தெளிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. நன்றி.